தூள தேகம் பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புலால் உண்டாதீர்கள், மதுபானம் அருந்தாதீர்கள், சூதுவரி அடுத்துக்கு போகாதீங்க. ஆக ஒரு உரையறதுக்கு ஆன்மாவுக்கு உரையாடிக்கிட்டு இருக்கு. அவள் புற உடம்பு நலியுது, அக உடம்பு ஆக்கப்படுது. அப்போ சூட்சம தேகம், தூட தேகம், தூட தேகம் புற உடம்பு நீங்குது, அக உடம்பு ஆக்கப்பட்டு வருது. வெகு விரைவில் உலக மக்களுக்கு நான் தொடிச்சு இறக்க போகிறேன். வெகு விரைவில் வரப்போகிற வழியில் வந்து உலக மக்களுக்கு தாயாக, தந்தையாக, குருவாக, தெய்வமாக இருக்க விரும்புகிறேன். ஆக நீங்களெல்லாம் உங்கள் நீங்களாம் எனக்கு உதவி செய்யணும். தொண்டர்கள்லாம் உதவி செய்து அடியின் ஜென்மத்தை கட்டத்துக்கு நீங்கள் பாடுபடணும், கேட்கணும். இன்றைக்கு இன்றையிலிருந்து கேட்கணும். கொடிலாசான் அவன் ஞானம் பெற்று இன்புட்டு வாழவும் இன்றைக்கு வாழ்த்தணும். இன்றைக்கு வந்திருக்க மக்கள் அத்தனை பேரும் கொடிலாசான் வாழ வேண்டும். அவர் ஜென்மத்தை கடைசிட்டவிடும். அவர் மூலமாக நாட்டு மக்களுக்கு உண்மை ஆன்மீக பழக வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் வேண்டி என்னை வாழ்த்துங்கள். உங்கள் திருவடி வணங்கி நீ உனக்கு திருவடி வணங்குகிறேன். நீங்கள் மனமர வாழ்த்து என்று வாழ்த்துங்கள் என்னை. ஓம் அரங்க மகா தேசிகர் வாழ்க வாழ்க. 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 இப்படி பல பேர் வாழ்த்தினேன். நான் வாழணும், நீங்கள் எல்லாம் வாழணும்னு சொன்னபோது என்ன வாழ்வேன். ஒரு 10 வயசு பையன் நீ நீர் வாழணும்னு சொன்ன போதும், நான் வாழணும். இந்த உலக மக்கள் நன்மைக்காக வாழணும். எதுக்காக வாழணும்னு கேட்டால் என் சுயநலத்துக்காக வாழலை. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் துணையாக இருக்கணும். உங்களுக்கோட உங்கள் திருவடிக்கு நான் தொண்டு செய்யணும். என்ன உங்கள் திருவடிக்குன்னா யார் என்னை வாழ்த்தினாலும் அவர் திருவடி என் சிறமையை வைத்துக்கிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.